வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. மதுரையில் கொட்டி தீர்த்த கனமழையால் அடமந்தை மற்றும் பாண்டியநகர் பகுதிகளில் இரண்டாவது நாளாக மழைநீர் தேங்கி இருப்பதால் சிரமத்திற்கு ஆளான மக்கள் அதிகாரிகள் வந்து எட்டி கூட பார்க்கவில்லை என குற்றம் சாட்டிய நிலையில் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அங்கு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாலமுருகன், இந்த ஆய்வு தொடர்பான முழு விவரம். அதாவது மதுரை மாநகராட்சி இரண்டாவது வார்டுக்கு உட்பட்ட அறமந்தை மற்றும் பாண்டியநகர் இரண்டாவது தெரு உள்ளிட்ட பகுதிகளில் இரண்டாவது நாளாக மழைநீர் குடிப்பது தேங்கி இருப்பதால் பொதுமக்கள் அவதியாகியும் நிவாரண முகாம்களில் தங்குவதற்காக அனுமதி தராமல் தங்களை விரட்டுவதாக அறமந்தை பகுதி மக்கள் குற்றம் சாட்டினார்கள். தொடர்ந்து மாநகராட்சி இல்லாமல் கிராமமாகவே இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். நான்கு நாட்களாக சேரும் சகதிகளிலும் வாழ்கிறோம். அதிகாரிகள் மெயின் ரோட்டிலே நின்றுவிட்டு அப்படியே சென்று விடுகிறார்கள். எங்களுடைய நிலையை எட்டி கூட பார்க்கவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவித்தார்கள். அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் அதிக அளவிற்கு சேதம் இருந்த பகுதியான திருமலை நகர் பகுதியில் இன்று மதுரை மாவட்ட ஆட்சி தலைவர் சங்கீதா, மாநகராட்சி ஆணையாளர் தினேஷ்குமார் ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். மதுரை மாவட்ட ஆட்சி தலைவர் சங்கீதாவிற்கு கடந்த சில நாட்களாக உடல்நிலை குறைவு ஏற்பட்டு சிகிச்சையில் இருந்து வந்த நிலையில் மருத்துவ ஓய்வு கூட எடுக்காமல் மக்களுக்கான பிரச்சனையில் களத்தில் இறங்கி தமது உடல்நிலையை கூட பொருட்படுத்தாமல் திருமால் நகர் பகுதியில் பாதிக்கப்பட்ட பகுதியில் கருதியமான தண்ணீரில் நடந்தபடி சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அந்த மக்கள் குறைகளை கேட்டறிந்த மாவட்ட ஆட்சியர் சங்கீதா கால்வாய் பகுதிகளை மழை வருவதற்கு முன்பாகவே ஏன் தூர்வாரவில்லை என அதிகாரிகளை கேள்வி அனுப்பினார். விரைவில் இந்த பகுதியில் உள்ள கால்வாய்கள் தூர்வாரப்படும் என கூறியதோடு பகுதியில் உள்ள மக்களுக்கு பட்டா வழங்குவதற்காக விரைவில் அமைச்சரவை கூடி முடிவெடுத்துள்ளனர். இதனையடுத்து உங்களுக்கு பட்டா வழங்குவதற்கான நடவடிக்கை எடுப்போம் என வாக்குறுதியும் அளித்தார். மதுரையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் நேரில் இறங்கிச் சென்று ஆய்வு மேற்கொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டிய நிலையில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகராட்சி ஆணையர் ஆகியோர் நேரில் சென்று களத்தில் இறங்கி ஆய்வு செய்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பாராட்டுகளை பெற்றுள்ளது. சரிதா, விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். தண்ணி பிற இன்னைக்கு ஓரளவுக்கு வத்தி இருக்குண்ணே. இதுக்கு முன்னாடி ரொம்ப கடந்துச்சு தண்ணி. ஒரு சனம் வந்து என்னாண்டோட பார்க்க மாட்டேறாங்க. ஏதோ ரோடு ஈடு ஏதாச்சும் போட்டு கொடுத்தாலும் போதும், எங்களுக்கு ரோடும் போட்டு தர மாட்டேறாங்க, ஒன்றும் போட்டு தர மாட்டேறாங்க. இதில் வச்சுக்கிட்டா சின்ன பிள்ளையில பூரா வச்சுக்கிட்டு அதாவது பூராமே இதுக்குள்ள இருக்கு. பூரா வீட்லேயுமே சின்ன பிள்ளைய இருக்குதுண்ணே. கொஞ்சமாச்சும் ஏதாச்சும் ரோடு ஏதாச்சும் ரோடு பண்ணி கொடுக்கலாம். போகிறதுக்கு பாதை இல்லை, ஒன்றும் இல்லை. விழுந்து கிடந்தா கூட கேட்க ஆள் இல்லை. ஒரு ஆஸ்பத்திரி தண்ணிக்கு போனால் கூட சுற்றி சுற்றி போகிற மாதிரி இருக்குது. இந்த ரோடை சரி பண்ணி மட்டும் கொடுக்க சொல்லுங்க. இவங்க வந்து என்னத்த ஓட்டு கேட்க மட்டும்தான் இந்த ஏரியாக்குள்ள வராங்க, தவிர மற்ற நேரம் இந்த பக்கமே வரமாட்டேன்றாங்க. ஓட்டு மட்டும் என்னத்து கேட்டு வராங்கன்னு தெரியலை. இல்லாதவங்களுக்கு செய்கிறது கூட ரொம்ப சிரமப்படுறாங்க. என்னமோ பாருங்க, இதுக்கெல்லாம் எப்படி சின்ன பிள்ளைய ஸ்கூல் போற பிள்ளையிலேருந்து பூரா இருக்கு. பூராத்துக்குமே காய்ச்சல். இந்த பக்கம் இருக்க ஏரியாவுக்கு முக்காசு வேத்து காய்ச்சல். எல்லார் வீட்லையுமே சின்ன பிள்ளைய இருக்கு. ஒரு வீட்டுக்கு மூணு உள்ளே ரெண்டு உள்ளே இருக்குதுங்க. யாருமே வரமாட்டாங்கண்ணே. ஏரியா இது என்ன ஊருன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு நினைக்கிறாங்கன்றே தெரியல. இதுக்கெல்லாம் இருக்கிறவங்கள மனுஷங்கன்றோட எதிர்பார்க்க மாட்டேன்றாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.